ஸோ எல்பிஆர் அப்படிங்கிறப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுல இருந்து மூணு தலானி வச்சுட்டு தலைக்கு படுத்து. நார்மலா அசிடிட்டி எதனால வருது, நம்ம ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ். எல்பிஆர்னா என்ன டாக்டர்? ஸோ எல்பிஆர் அப்படிங்கிறது வந்து லெரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக வந்து நம்ம வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்போம், அசிடிட்டி, வயிறு புண்ணாக இருக்க, இதெல்லாம் தான் எல்பிஆர். ஸோ வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ஒன்று எல்பிஆர், இன்னொன்று ஜிஇஆர்டி. ஸோ நார்மலாக வந்து இந்த வந்து நம்மளோட வயிறில் இருக்க அமிழம் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட உணவு குழாய் வழியாக வரப்போ அது வந்து ஜிஇஆர்டின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ எசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஸோ அந்த இது வந்து அமிழம் வந்து இதுலேயே தங்குறப்போ ஃபுட் பைப் வரைக்கும் வரப்போ அது ஜிஇஆர்டின்னு சொல்லுவோம். அந்த அமிழம் வந்து அதையும் மீறி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட தொண்டைக்கு வரப்ப தொண்டையில் தான் நம்மளோட வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் லாரிங்ஸ்னு சொல்லுவோம், நம்மளோட சுவாச குழாய் இருக்குது. ஸோ அண்ட் ஃபேரிங்ஸ், இந்த ரெண்டுத்தையும் வந்து இந்த அமிழம் வந்து எஃபெக்ட் பண்ணுறப்போ தான் அதை லெரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்பிஆருக்கு சிறந்த சிகிச்சை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸோ எல்பிஆருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெஷர்ஸுங்க, வீட்லேயே வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணோன்னாவே வந்து சரியாயிடும். நார்மலாக அசிடிட்டி எதனால் வருது, நம்ம ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால, இன்னொன்று வந்து நம்ம நிறைய காரம் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுனால வர்றது தான். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து காரம் அண்ட் எண்ணெய் வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அண்ட் டயத்துக்கு சாப்பிடணும். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடலாம் அண்ட் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதும் நல்லா சூ பண்ணி ஸ்லோவாக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பெருசாக பிரச்சனை வராது. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை மெயினாக அவாய்ட் பண்ணும். சாப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours கேப் கொடுத்து தான் வந்து நைட்டு நம்ம தூங்கணும். அது இல்லாமல் வந்து நம்ம நைட்டு தூங்குறப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 தலானி வச்சுட்டு தலைக்கு படுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட பொசிஷன் ஆஃப் த ஃபுட் பைப் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த அமுழம் வந்து ஸ்டொமக்கில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த லாரிங்ஸ் அதாவது வந்து சுவாசக்குழாய் வரைக்கும் வந்து வராது. எல்பிஆரோட ஆரம்ப அறிகுறிகள்லாம் என்னென்னு சொல்லுங்களேன். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் எல்பிஆர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் சொல்கிறது வந்து நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பம் மாதிரி வருது, ஏதோ அமிழம் வந்து வந்து வாயில் நிற்கிற மாதிரியே இருக்குது, வாய் கசக்குது, அது இல்லாமல் டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே வந்து நம்ம சளி துப்புற மாதிரி இருக்குது, வறட்டு இரும்பல், அது இல்லாமல் வந்து குரல் மாற்றம், இதெல்லாம் தான் இனிஷியல் சிம்டம்ஸ் ஆஃப் எல்பிஆர். எல்பிஆரை எது தூண்டுது? ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் எல்பிஆர்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து ஆல்கஹால், ரொம்ப வந்து ஆல்கஹால் சாப்பிட்றது, ஸ்மோக்கிங், அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, இது ரொம்ப இது மூணும் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் வந்து எல்பிஆர். அது இல்லாமல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்பைசி அண்ட் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டோனாலும் அதுவும் ட்ரிகர் பண்ணும். எல்பிஆரில் இருக்கிறவங்க என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லுங்களேன். ஸோ ஃபுட்ஸ் டு பி அவாய்டட், இந்த லெமனு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அப்புறம் பைனாப்பிள், டொமேட்டோஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை தான் நம்ம சாப்பிட்ற மாத்திரை மருந்தெல்லாம் தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.